செக் வெரி குட் னா பா வசம்மா மாட்டிக்கிட்டீங்க நான் யோசிச்சிட்டு இருக்கேன் யோசிச்சா ஒன்னும் பிரயோஜனம் இல்லப்பா ராஜா வசம்மா மாட்டிச்சு இனிமே நீ எங்கயும் நகத்த முடியாது அங்க ராஜா மாட்டிக்கிச்சு இங்க ராணி மாட்டிக்கிச்சு சித்தப்பா பெரியவனுக்கு பொண்ணு பாத்துர்க்கேன் முதல்ல இத பாருங்க நல்ல காரியம் செஞ்சடா அப்பா இது ரோஜா தான் ஆமா இது ரோஜா அது மீனா அண்ணா உனக்கு ரோஜா ஓகேயா எனக்கு மீனா ஓகேப்பா நான் உனக்கு இப்போதே கல்யாணம் பண்றதா இல்ல என்னடா எல்லாமே ஒரே நடிகைங்க போட்டோவா இருக்கு இதுல பொண்ணு போட்டோ இல்ல இதுல இருக்கிற நடிகையில விட அழகான ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கேன் நீங்க ஊன்னு சொல்லுங்க முடிச்சிடுறேன் ஏனே எனக்கு கல்யாணமே வேணானு உங்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அப்ப எனக்கு முடிச்சிரும் அவனுக்கு கல்யாணமானா தான் உன கல்யாணம் ஏண்டா எப்ப கேட்டாலும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொல்றியே எப்பதான் பண்ணிக்க போற அடையாம நீ வேற படிவு அதுக்கு ஒரு நேரம் வரணும் குட் மார்னிங் டாக்டர் Good morning. Please take your seat. Thank you. Enna vishayam? Naai naikaga ethaniyo doctor paathuten. Ana ellarum naai paakama enaye paakranga. Neenga oru engineer bakthar nu kelvipatten. Endha ponne yer eduthu paakamaatinga nu sonnanga. Naai enna problem solunga? Irutta podum oola vida aarambichirudhu. Appuram pombalingala paatha kolaikudhu. Aamlingala paatha anaikudhu. Appadiya? Enga naai vidunga paapam? Pa. நாய பார்த்தா நல்லா தான் தெரியுது இதுக்கு போய் வியாதி இருக்குங்கறீங்க புடிங்க 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 என்ன டாக்டர் பயந்துட்டீங்களா உம்பள நாய் இல்ல அதான் பயப்பட வேண்டியிருக்கு வாங்க டெஸ்ட் பண்ணு வேற என்ன பனச்சா வயசு என்ன ஆகுது போங்க டாக்டர் வயசு சொல்ல வெக்கமா இருக்கு வயசு சொல்றதுல என்னமா வெக்க சரி வயசு விடுங்க பருவத்து வந்து எத்தனை வருஷம் ஆகுது இதெல்லாம் கேப்பீங்க டாக்டர் தே எதையும் மறைக்க கூடாது ஒரு 6 வருஷம் இருக்கும் 6 வருஷமா ஆமா டாக்டர் 9வது படிக்கும்போதே வயசுக்கு வந்தாச்சு நாய் 9வது படிச்சதா டாக்டர் நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன் ஐயோ நான் நாயை பத்தி கேட்டிட்டு இருக்கேமா சாரி என்ன தேவன் புரிஞ்சிருச்சு வாங்க அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும் அத அதுக்கு துணையா நான் இருக்கேனே என்னங்க நான் எது சொன்னால நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க அதுக்கு ஒரு ஆண் நாய் துணை வேணும்னு சொல்றேன் ஐயோ டாக்டர் எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம் நாங்க போய் ஆண் நாயை தேடி இதுல என்னங்க ஐதீகம் குறஞ்சிர போதே இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா என்ன சொல்றீங்க நாம கல்யாணம் பண்ணிக்க போறமா அதல்லீங்க இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா அத சொன்னேன் ஓ ப்ளீஸ் டாக்டர் நீங்களே ஒரு நல்ல ஆண் நாயை பார்த்து சொல்லுங்க என்ன என் தொழிலே மாத்திவீங்க போல இருக்கு இந்த அட்ரஸ்ல ஒரு நாய் இருக்கு போய் பாத்துங்க थैंक यू so much டாக்டர் நீங்க செஞ்ச உதவிக்கு நன்றி கண்ணா என் நாய்க்கு ஆண்குட்டி பிறந்துச்சுனா அதுக்கு உங்க பேரே வைக்கிறேன் பரவாயில்லை வச்சிங்க டாக்டர் எனக்கு சுகர் இருக்கு டைல் சாப்பிடுறேன் யூசினோஃபிலியா இருக்கு எட்டசன் சாப்பிடுறேன் டிங்கு ஜுரம் இருக்கு அதுக்கு என்ன பண்ணுங்க 10 ஆம்பிசிலின் 10 பிகோசல்ஸ் 10 மெட்ராசின் எழுதி கொடுங்க ஓஹோ யாயா நோயை நீயே சொல்லிட்டு மருந்தை நீயே சொல்றியா நீயே கடையில போய் வாங்கி வேண்டியதானே இங்கே வந்த போய் அள்ள டாக்டர் ரொம்ப கோவப்படுறீங்க உங்களுக்கு பிபி இருக்கு என்ன பண்ணுங்க பீட்டா கார் டெய்லி ஒன்னு சாப்பிடுங்க ஐயா கேட்டவர் ஹலோ டாக்டர் வர வர இந்த துளிலுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம ஆயி போச்சு ச்சே மே கம் இன் சார் கம் இன் உட்காருங்க முதல்ல நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க ஐயோ முதல்ல நீங்க உட்காருங்க ஓகே வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அது வந்து பரவல கிட்ட வந்து சொல்லுங்க ரொம்ப கிட்ட வந்தீங்க உட்கார்ந்தே சொல்லாமே சாரி எனக்கு வந்திருக்கிற வியாதிய எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியல டாக்டர் இருக்குதான் கண்ட கண்ட பசங்களோட சுத்த கூடாதுன்னு சொல்றது ஐயோ என்ன டாக்டர் நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க போல இருக்கு எனக்கு மனோவியாதி ஓ வியாதிய கண்டுபிடிச்சிங்களா அப்ப மருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணுமே இல்ல டாக்டர் அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க வரேன் எனக்கு எனக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு டான் டான் ராத்திரி மணி 12 அடிச்சா போதும் நான் தூக்கத்திலேயே எந்திரிச்சுக்கிறேன் வெளிய போய் நடக்கிறேன் நடக்கிறேன் ரொம்ப தூரத்துக்கு நடந்துகிட்டே இருக்கேன் அப்புறம் தான் திரும்பி வந்து படுத்துக்கிறேன் சாதாரணமா தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஞாபகம் இருக்காது ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு அது
அது வந்து எனக்கு கூட இதெல்லாம் ஞாபகத்திலே இல்ல மத்தவங்க சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும் ஓஹோ கொஞ்சம் அவசரப்பட்டேன் நானும் பார்க்காத டாக்டர் இல்ல எல்லாரும் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கடைசியா உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் உங்களால மட்டும்தான் முடியும்னு வந்திருக்கேன் நீங்களும் கைய விரிச்சிட்டா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல ஐயோ அழுவாதீங்க அழுவாதீங்க எப்படி டாக்டர் அழாம இருக்க முடியும் எனக்கு இந்த வியாதி இருக்கிறது வெளியில தெரிஞ்சா யார் டாக்டர் என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்ல இல்ல உங்க வியாதியை குணப்படுத்துறேன்னு சொல்ல வந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் ஆமா உங்களுக்கு பகல்ல தூங்குற பழக்கம் உண்டா இல்லையே ஏ இல்ல இப்ப நீங்க தூக்கத்துல வந்திருக்கீங்களான்னு நினைச்சேன் போங்க டாக்டர் பாத்தீங்களா என் பேரு சொல்லவே மறந்து போயிட்டேனே என் பேரு கிரிஜா நல்ல பேர் இந்த கேஸ்ல நான் யாருன்னு நிரூபிக்கிறேன்